வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். அரசாங்க ஊழியர்களின் பிள்ளைகள் மகாபல பிளமை பரிசலை பெற்றுக்கொள்ள வசதியாக 3 லட்சம் வருமானம் என்ற கட்டுப்பாட்டை 6 லட்சமாக அதிகரிப்பதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உத்தேசித்துள்ளது. தற்போது அரசாங்க ஊழியர் ஒருவர் 3 லட்சம் ரூபாயை வருடாந்த வருமானமாக பெறுவாராயின் அவரது பிள்ளை மகாபல பிளமை பரிசலை பெறும் தகுதியை இழப்பதாகவும் இந்த 3 லட்சம் என்ற கட்டுப்பாட்டை 6 லட்சமாக அதிகரிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் பல்கலைக்கழக ஆணைக்குழுவின் தலைவர் மொஹாண்டி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது 12,000 பேருக்கே வழங்கப்படும் மகாபல பிளமை பரிசிலை 16,000 பேராக அதிகரிக்க உத்தேசித்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கொங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் 5ஆம் 6ஆம் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் விசேட அனுமதியை பெற்ற பின்னரே சந்திக்க முடியும் என ஊர்காவற்றுறை நீதிவான் AMM ரியால் தெரிவித்துள்ளார். பொங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கு நேற்று நீதிவான் ரியால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களுடன் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை குறித்த சந்தேக நபர்கள் சார்பாக மன்றில் ஆஜராகிய சட்டத்தரணி கோரிய போதே ஊர்காவற்றுறை நீதிவான் MM ரியால் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த எல்லை நிர்ணய செயற்பாடுகளின் போது எந்த தொகுதிகளுக்குள்ளும் உள்வாங்கப்படாமல் ஒரு சில மக்கள் குழுவினர் கைவிடப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். வவுனியா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது முதன்முறையாக இந்த விடயம் தெரியவந்துள்ளதாகவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எல்லை நிர்ணய மேன்முறையீட்டுக் குழுவின் நாடுதழுவிய அறிக்கை கிடைக்கும் வரை இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கும் சட்டத்துக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அறிக்கை தயாரிப்புக்காக மேன்முறையீட்டுக் குழுவில் 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதேவேளை தேர்தல்கள் நடைபெறும் வரை உள்ளூராட்சி மன்றத்தின் நிர்வாக செயற்பாடுகளை தான் பொறுப்பேற்க இருப்பதாக அமைச்சர் பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடரும் செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.